ஹலோ கைஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த நியூஸ் பேப்பர் ரூல்ஸை எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் ரூல்ஸ் ஆல்ரெடி செஞ்சுட்டோம் இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு 20 ரூல்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த மாதிரி 20 ரூல்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த ரூல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-2 எடுத்துக்க போகிறோம். ஸோ ரெண்டு ரெண்டாக எடுத்து அதையே ஒட்ட போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால், ஃபெவிகம் அந்த மாதிரி எதில் வேணால் ஒட்டிக்கலாம். நான் வந்து கடகடன் முடியணும் அப்படிங்கிறதுக்காக க்ளூ கனில் ஒட்டுறேன். ஸோ நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து க்ளூ கனில் தான் ஒட்டுறேன். க்ளூ கன்ல ஒட்டி இந்த மாதிரி நான் வந்து ரெண்டையும் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டிட்டு இருங்க. நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி 2-2 நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இதை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் இதுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் ஹாஃப்ஸ்னால் இங்கே அண்ட் இங்கே நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி மெஷர் பண்ணி நான் ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும்ல, சின்ன ஸ்கேல், அதை எடுத்திருக்கேன். அதையை வந்து வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் உங்களுக்கு காமிக்கிற, ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு இந்த சைடு அண்ட் இந்த சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிருக்கேன், பிகாஸ் தரையில் அழுக்காகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் நான் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிருக்கேன். ஸோ இந்த சைட் 5 அண்ட் ரைட் சைட் 5, லெஃப்ட் சைட் 5 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக 10 இருக்கு இல்லையா, இப்போது 10 இருக்கும், அதில் ரைட் சைட் 5 லெஃப்ட் சைட் 5 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரைட், நான் வந்து ஒரு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட், ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் வந்து வாட்டர் அண்ட் ஒரு கொஞ்சம் திக் ப்ரஷ், ஒரு மீடியம் சைஸ்டு ப்ரஷ்ஷை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன், ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அவ்வளோலாம் போடல, ஷாப்பிங் ஹால் வீடியோ எதுவும் போடல. ஆல்ரெடி நான் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒயிட் எடுத்து லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் இந்த மூடியில் இருக்கிறது எப்பயுமே எடுப்பேன். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், என் வீடியோஸாக என்னோடய டெய்லி சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபுல்லாக இந்த லெட்டர்ஸ்லாம் தெரியாமல் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் அது தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து நான் இப்படி எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஏன் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துச்சு. ஒரு 1 ஸ்ட்ரோக்லேயே அது நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துச்சு. 2-3 கோட்ஸ் அப்படிலாம் அடிக்க தேவையில்லை, 1 ஸ்ட்ரோக்லேயே நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துச்சு. அதனால தான் நான் வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக் சைடு வந்து அடிக்காதீங்க, நான் தெரியாமல் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடித்து காமிச்சிட்டேன். நான் உங்களுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை அடிச்சிருக்க மாட்டேன். நம்ம பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் வந்து பிளாக் கலரை வந்து அப்படியே அடிச்சிட்ருந்தேன். இப்போ வந்து நீங்கள் குட்டீஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேம்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அவங்க வந்து சொல்கிறேன். நம்ம சப்போர்ட் பண்ணுற குட்டி ஒருத்தவங்க வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க, நிவேதா, வெரி வெரி ஹாய்டா செல்லக்குட்டி. ஸோ நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தாலுமே நீங்கள் வந்து சொல்லலாம், உங்கள் சேனல் நேம் கூட நான் சொல்லுவேன். ஸோ எஸ்கே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அவங்க நேம் வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏபிஏபி கிராஃப்ட், ஷைன் கிராஃப்ட்ஸ் அவங்க, அண்ட் நிறையா கிராஃப்ட்ஸ், அப்புறம் நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏகே கிராஃப்ட்ஸ், அந்த மாதிரி கானிகா கிராஃப்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே கலர் பண்ணி காய வச்சு எடுத்துக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒயிட், பிளாக்,
பிளாக் ஒயிட் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒட்டில் நான் சும்மா வச்சு பார்த்தேன் எப்படி அழகாக இருந்துச்சுன்னு. ஸோ எனக்கு இந்த மாடலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதையவே வந்து நான் ஒட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதையை வந்து நான் அப்படியே ஒட்டிக்கலாம்னு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு நான் பார்த்தேன் இந்த மாதிரி க்ளூ கன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபெவிகால் தாராளமாக நீங்கள் ஃபெவிகாலில் ஒட்டலாம். பட் வந்து எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபெவிகால் நம்ம கொஞ்ச நேரம் காய ஒன்று இதுனா காய விட தேவையில்ல அப்படியே எடுத்து எடுத்து ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி ஒட்டிட்டேன். இப்படி ஒட்டி நான் வந்து அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எடுத்து நான் வந்து அழகாக அப்படியே பேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு கிராஃப்ட், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஐ மீன் நியூ நிறைய கிராஃப்ட்ஸ் போட்டிருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்து நீங்கள் லவ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இனிமேல் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து இனியும் நிறைய சூப்பர் சூப்பரான வீடியோ கண்டென்ட்ஸ் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நிறையா பேருக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸ்லாம் எப்படி போகுது எல்லாமே வந்து சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 அவசியம். ப்ளீஸ் தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிளாக் இருக்கு இல்லையா, மூணு பிளாக் அதையை வந்து ஒட்டுக்கணும். ஸோ ஐ திங்க் ரொம்ப போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசிகிட்டே இருந்தால். ஸோ சூப்பராக நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இது டெக்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பாம்பம் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த பாம்பம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் இந்த பாம்பம், ஈஸியாக வீட்லேயே செய்யலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ளூ கன் வச்சு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து இங்கே அண்ட் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 2 times ஒட்டி ஒட்டி எடுத்துட்டு ஒரு 3rd time தான் நான் ஒட்டினேன் கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு, அகெயின் எனக்கு அந்த பொசிஷன் பிடிக்கல, நான் இங்கே ஒட்டினேன். ஸோ இதை எடுத்துட்டு வந்து நான் ஒட்டினேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து இப்படி ஒட்டிக்கலாம். அந்த பொசிஷனுமே எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் எடுத்து அதை அகெயின் வந்து நான் வேறு ஒரு பொசிஷனுக்கு மாற்றி வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் எடுத்து அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இது போடலாம். நம்ம தொங்க விடணும் இல்லையா, அதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கயிறு மாதிரி தேவைப்படுது. ஸோ நம்ம இப்படி இப்படி எந்த பொசிஷனில் வேணுமோ உங்களுக்கு இந்த பொசிஷனில் வேணும்னா இங்கே இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து இதை ஹேங் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கேன், ஒயிட் ஒயிட் மேட்சிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்து இதை வந்து கட்டிக்க போகிறோம். இந்த லாஸ்ட் எண்டில் வந்து நம்ம கட்டிக்கிட்டு நல்லா கட்டிக்கலாம். ஒரு டபுள் நாட் மாதிரி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து அப்படி அதோடு சேர்த்து கட்டுவாங்க, பட் இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டு இதே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு முடிச்சு வந்து போட்டுக்க போகிறோம். ரெண்டு முடிச்சு அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும், அதனால் அந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு வந்து போட்டுட்டு இதே வந்து அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம்.
அதாவது நம்ம கட்ட போகிறதில்ல, ஒட்டிக்க போகிறோம். அப்படியே இதை எடுத்து நம்ம க்ளூகன் வச்சு இங்கே ஒட்ட போகிறோம். க்ளூகன் தான் இதுக்கு கொஞ்சம் ஹெவியாக தாங்கும், அதனால தான் நான் க்ளூகன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் க்ளூகன் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக நம்ம கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அது கொஞ்சம் ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையில். அது ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால நான் ஒரு சிசர் வச்சும் நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே அகெயின் நான் வந்து ஒரு கோட் ஆஃப் க்ளூ போட்டுட்டேன். அப்போ இன்னுமே ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்ட்டு அதை வந்து கொஞ்சம் இப்படி இப்படி தள்ளி விட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் வந்து நியூஸ் பேப்பர் நம்ம கட் பண்ண முடியாது, சின்ன சின்ன ரோல்ஸ் அதே வந்து ஓட்டினேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ அதை வந்து ஒட்டிட்டு ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.